ரெண்டு திமுத்தேயின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறனால் என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பவுலுடைய உள்ளம் தீமத்தே காண வாஞ்சையாக இருந்தது. தீமத்தே பார்க்கணும், அவருடைய ஆவிக்குரிய மகன், உன்னுடைய விசுவாசத்தை பார்க்க வேண்டும், கண்ணீரை ஞாபகம் பண்ணுகிறேன், உன் தியாகத்தை ஞாபகம் பண்ணுகிறேன், உன் ஜப வாழ்க்கையை ஞாபகம் பண்ணுகிறேன், உங்க குடும்பம் எப்படி விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க, அவள் எப்படி சபையை கட்ட உதவியா இருந்தாங்க, அதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கும் போது என் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது என்று பவுல் சொல்லுகிறார். பவுலை போலதான் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை நினைக்கிறேன், உங்க குடும்பங்களை நினைக்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறேன். உங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நல்ல வேலைகளை கிடைக்க செய்ய, உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.